ಮನಸ್ಸು ನೀ ಸೊಗಸು ನೀಡೋಸು ಬೇರೆ ರಮಣಿ ಮನಸ್ಸು ನೀ ಸೊಗಸು ನೀಡೋಸು ಬೇರೆ ರಮ ತಮ தரிசனம் இது ஓயவே ஓயாது நித்தியம் நிரீட்சமானாம் எதபி துவாரகௌகசாம் நைவ திருப்தியந்திஹி. அதனாலதான் இந்த பெருமாளுக்கு ஆறாவ முதன்னே பேர். எந்த ஒரு வஸ்துவிலையும் போரும்னு வந்துடும் இல்லையா, இது போதும் இது போதும் 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 எதுலையுமே போதும்னு வந்துடும். ஆனா இது மட்டும் ததேவரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வது மனசோ மகோத்சவம். பார்க்க பார்க்க இன்னும் பார்க்க மாட்டோமாங்கிற ஆக்ரகம் தான் கூடிண்டே போகும். நான் யோக்கியமா அதுக்கு ஏன்னா நான் இதையும் பார்த்துட்டோ, அப்புறம் அதுவும் நன்னா இருக்கேன், அப்புறம் இந்த காஃபி ரொம்ப நன்னா இருக்கேன், இந்த பட்டுப்படுவம் ரொம்ப நன்னா இருக்கேன், இந்த ஆபரணம் ரொம்ப நன்னா இருக்கேன், ராமரும் ரொம்ப நன்னா இருக்காரு அப்படின்னா நீ ராமரை பார்த்திய, இந்த கண்ணால நீ ராமனையும் பார்த்துட்டு அப்புறம் இன்னொன்னையும் பார்த்த அழகுன்னு சொல்லுவிய, அப்ப நீ பார்த்தது ராமரா இருக்க முடியுமா? இது அழகுங்கிறதுல டவுட் இல்லை, ஆனா அதை பார்க்கிற யோக்கியத்தை எனக்கு இருக்கான்னு தெரியலை. ஆழ்வார் பார்த்தாப்புல எனக்கு பார்க்க தெரியுமா? தியாகராஜர் பார்க்கறாப்புல நமக்கு பார்க்க தெரியுமா? சிறுநவ்வோ முங்குலு மறி கண்ணுலு தேடும் எப்படி ரசிக்கிறாருங்க? நிக நிக மனு சுக போல கண்ணாடி போன்ற அந்த கபோலங்களும் புறமுஜே மேரையூ மோமுதரம். இது பிரம்மருத்ராதிகளுக்கு கூட புரியாத லாவண்யம்.
இந்த லாவண்யத்தை தான் சதா ஹிருதயத்தில் சந்துரு வர்ணுனி ஹிருதயாரவிந்தமுனு ஜூச்சி பிரம்மானந்தமு அனுபவிச்சுவார். இவரோட அந்த மகாயோகீஸ்வரால்லாம் இந்திரியம் சித்தவருத்தி எல்லாத்தையும் ஒடுக்கி இந்த ரூபத்தை ஹிருதயத்தில் சதா தியானம் பண்ணிட்டு இருக்கான். இது இப்படி பார்க்குற ரூபம் இல்லை, இப்படி பார்க்குற ரூபம். அதனால சொன்னார் சொகசு ஜூட தரமா. இப்படி ராமர் வந்து உட்காண்டிருக்கார். இப்படி அழகா ஜனங்கள்லாம் முந்தி அடிச்சுட்டு ராமர் வந்துட்டார், பிரபு வந்துட்டார், பிரபு வந்துட்டார், பிரபு உட்காண்டிருக்கார். நேத்திக்கு பார்த்த பிரபு தான், முந்தா நேத்திக்கு பார்த்த பிரபு தான், தினப்படிதான் கொண்டு சேவை கொடுக்கிறார். ஆனா எத்தனை பார்த்தாலும் இன்னும் பிரியம் வர்தனமாயிட்டே இருக்கே தவிர பார்த்தா இடுத்துன்னு தோணல. அவதார காலத்துல விடுங்கோ, இன்னைக்கு ராமாயணம் கேட்டா கூட நாளைக்கு கேட்டா புதுசா தான் இருக்கு. இந்த ராமாயணத்தை கட்டுட்டா அடுத்த ராமாயணம் கேட்டா புதுசா தான் இருக்கு. இந்த சீதா கல்யாணத்தை கட்டுட்டா அடுத்த சீதா கல்யாணம் கேட்டா புதுசா தான் இருக்கு. இன்னைக்கு ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சகோ பாடி முடிச்சுட்டு இன்னைக்கு காலம்பர ஆஞ்சநேய உற்சவத்தை பூர்த்தி பண்ணிட்டு இன்னைக்கு சாயங்காலம் அடுத்த பஜனை ஆரம்பிச்சுடுவா. நீ பண்ணின பஜனைங்கிறதுனால நான் இப்ப என்ன அடுத்தது வேற ஒரு பஜனையா பாட போற? அதான் சம்பிரதாய பஜனை, பாடி முடிச்சா எடுத்துக்க அப்படின்னு பஜனைன்னு உட்காண்டா ஜெயஜானகி ரமணா தான் பாடி ஆகணும். ஆனா ஒரு ஒரு தடவையும் பாடுறதையும் அந்த பஜனை புதுசா தான் பிறந்து இன்னைக்கு தான் முதல் தடவை ஜெயஜானகி ரமணா பாடுறாப்லதான் இருக்கும் அந்த பஜனை. என்ன நவநவமா இருக்கும், நூத்தனமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். பக்தி அப்படி இருக்கு அப்படின்னு விட்டா அவதார காலத்துல அந்த ரூபத்துல அதுலயே லயிச்சு போய் அதை பார்த்து ஆனந்த பாஷ்பம் விட்டு மேனே சிலிர்த்து ஆனந்த கூத்தாடின அயோத்தி ஜனங்களை சொல்லி மாளுமா. அதோ அயோத்தி ஜனங்கள், அயோத்தியில இருக்கிற ஜனங்களை விடுங்கோ, அயோத்தியில இருக்கிற புல் பூண்டுக்கு கூட ராமபக்தி உண்டு. அயோத்தியை விட்டு பிரபு கிளம்ப போறார் இல்லையா, இப்போ சித்தைகளாம் கிளம்ப போறார். அயோத்தியில இருக்கிற மரங்கள்லாம் வாடி போயிடுத்து, புஷ்பங்கள்லாம் கீழே உதிர்ந்து போயிடுத்து, அயோத்தியில இருக்கிற பசு பட்சிகள் உள்பட இனிமேல் இந்த அயோத்தி நமக்கு வேண்டாம் அப்படின்னு பிரபு பின்னாடி கிளம்புறதாம். பசு பட்சிகள் உள்பட அப்படின்னா அந்த அயோத்தியை என்னதான் சொல்றது? நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் புட்பாய புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பாலு குய்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுள்ளேன ஆழ்வர். அயோத்தியில பிரபு கடைசியில சரியு நதியில இறங்கி வைகுண்டம் கிளம்புறார். இன்னைக்கும் அந்த காட் இருக்கு, குப்தார் காட்டுன்னு பேர் அந்த காட்டு. குப்தார்னா குப்த ஹரி காட், அதுதான் குப்தார் காட்னு ஆயிருக்கு. அயோத்தியில பல தீர்த்தங்கள் உண்டு. ஸ்காந்த புராணத்துல அயோத்தியில என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிற விவரணம் எல்லாம் ஸ்காந்த புராணத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. பல தீர்த்தங்கள், சரியூலையே பல தீர்த்த கட்டங்கள் இருக்கு. அதுல குப்தார் காட்டுங்கிற இந்த படித்துறையில இறங்கிதான் பிரபு வைகுண்டம் கிளம்புறார். அப்ப வைகுண்டத்துக்கு கிளம்புறத அயோத்தியில இருக்கிற அத்தனை புல் எறும்பு உள்பட கூப்பிடுறார், என்னோட யாருக்கெல்லாம் வைகுண்டம் வரணுமோ வாங்கோ, புல் எறும்பாதி ஒன்றின்றியே. ஏனா நட்பால் அயோத்தியில் வாழும் அத்தனை பேருக்கும் ராமனிடத்துல அப்படி ஒரு ராம பக்தி சைத்தன்யம் அயோத்தி முழுக்க அன்னைக்கு இல்ல, இன்னைக்கும் இருக்கு. ராமலல்லா வந்திருக்காரு, பிரமாணம் இல்லையா அதுக்கு? பிரமாணம் இல்லையா? இன்னைக்கு இருக்கு. அது ஒண்ணும் ஹதயத்துல இருந்து பேர்த்து எடுத்துட முடியாது யாராலையும். அது உள்ள ரத்தத்தோட உறைஞ்சு கிடக்கு. அப்படி இருக்கிற, அப்படி இருக்கக்கூடிய அயோத்தி எப்படி இருக்கும்? அயோத்தி சுமந்திரருடைய ரதம் வந்து நிக்கிறது. சுமந்திரர் சொல்றார், அப்பா அழைக்கிறா. ஒரே வார்த்தை, அப்பா எதுக்கு கூப்பிடுறா? இந்த சமயத்துக்கு எதுக்கு கூப்பிடுறா? இப்ப கூப்பிடுற வழக்கம் இல்லையே. அப்படின்னாலே என்ன பிரைவேட்டா தானே கூப்பிட்டு பேசுவா, இப்படி சபையில கூப்பிட்டு பேச மாட்டாளே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சுமந்திரரே அப்படிங்கிற பேச்சும் இல்ல. சுமந்திரரே வந்து விஷயம் தெரியுமா, நானே சொல்லிடுறேன், இட்ஸ் அ சீக்ரெட், பட் அப்பாட்ட போய் தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சுக்காதீங்க அப்படின்னு அல்பத்தனமா அவாளும் சொல்ல மாட்டா. ஒரு புரோட்டோகால்னா அந்த புரோட்டோகால் தான். இவ சுமந்திரர் போற வழியிலேயே சொல்லி கூட்டின்னு போகப்படாத, அந்த அனாவசியமா இல்லைன்னா தான் அதுக்கு ராமாயணம்னு பேர் இருந்தா அது நம்ம கதை தானே இல்லையா, அதுக்கு எப்படி ராமாயணம்னு பேர் இருக்க முடியும்? இந்த அனாவசியமா இல்லைன்னா தான் அதுக்கு ராமாயணம்னு பேர். ராமர் ரதத்துல அப்படி ஏறி கிளம்புற கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்காத புருஷம் தீர்க்கபாகும் மாசத்வம் மத்தமா தங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் தேவ பிரியதர்சனம் ரூபௌடார்யகுணை பும்சாம் திருஷ்டிசித்தாபகாரினும் திருஷ்டிசித்தாபகாரினும் சுந்தர தர தேவம் வந்தே நமஸ்காரம்.
பாட்டி மகிழி கழகம் சுந்தர தரம் வந்தே சம்ராமம் சுந்தர ஆகம சஞ்சரம் அகிலனு தரோ ஆகம சஞ்சரம் அகிலனு தரோ பாகதீப குமாரம் வர வர ரவீரவீரம் ராகதி சம்ஹாரம் ராகவம் ராகதி சம்ஹாரம் ராகவமுரம் யாதரல ரிக்ஷசரம் காருண்ய பரவரம் யாதரல ரிக்ஷசரம் காருண்ய பரவரம் அகிலோகாரம் வாகதீபகுமாரம் வர வீர வீரோ ராகாதி சஞ்சாரம் ராகவம் உடாரம் தியாகராஜ சஞ்சாரம் காருண்ய பரவ சுந்தர தரதேரம் ஆயிரம் மன்மதால் இல்ல கோடி மன்மதால சேர்த்து வச்சாலும் இந்த ஒரு ரூபத்துக்கு ஈடாகாது. ஏன்னா இது இந்திரியம் புத்தி மனசு இதுக்கெல்லாம் உட்பட்ட ரூபம் இல்ல. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாச அப்படின்னு உபனிஷத் பிரம்மஸ்வரூபத்தை சொல்றது இல்லையா? வாக்கு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொல்றது இல்லையா? அது நாமரூபத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பிரம்மத்தை மட்டும் சொல்லல, பகவானுடைய அப்பேற்பட்ட திவ்யமான நாமரூபத்தோட சேர்த்து எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாச. நிர்குண நிராகார பிரம்மம் தான் வாக்குக்கு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த ரூபத்தை என்னன்னு தெரிஞ்சோம், நம்ம என்ன கண்டுட்டோம் இந்த ரூபத்தை, இது என்ன புரியும் நமக்கு? கோதண்டத்தை வச்சு இப்படி நின்று இருக்காருனா புரிஞ்சு கொடுத்தா, ரொம்ப புரிஞ்சு கொடுத்தா. பகவான் கீதையில சொல்றான், ஜென்ம கர்ம சமயம் திவ்யம்ங்கிறான். நான் பண்ணக்கூடிய அவதாரமோ அதுல நான் பண்ணக்கூடிய லீலைகளோ இதெல்லாம் புத்திக்கு புலப்படாது. வாசாம கோச்சரமே மனசா வர்ணிம்பதர நேராம மகிமச்சாம கோச்சரமே மனசா. வர்ணிச்சுட முடியுமா இந்த வாக்கால? வர்ணிச்சுட முடியுமா? வர்ணிம்பதரமேராம மகிமச்சாம கோச்சரமே. வாசாம் அகோச்சரமே, வாசாம கோச்சரமேனா வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். இப்படியே ராமருடைய ரதம் போய் தசரதருடைய பவனத்து முன்னாடி நிற்கிறது. ராமர் இறங்கி தசரத பவனத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பாதுகைகளை தசரத பவனத்துடைய வாசல்ல நிறுத்திட்டு, அதாவது சபை சபையினுடைய வாசல்ல விட்டுட்டு பிரவேசிக்கிறார். இது என்ன பண்ணிடுத்து இந்த பாதுகையை அப்படின்னா, பாதுகை ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போனாராம். ஹே பாதுகே, நான் எந்த கல்லுலையும் உள்ளுலையும் நடந்தாலும் என்னோட வரையே அம்மா. இப்போ உன்னை விட்டுட்டு போறாப்புல இருக்கு, காரணம் சபையில ரொம்ப பெரியவாள்லாம் உட்காந்துருக்கா, அப்பா இருக்கார், வசிஷ்டாதி ரிஷிகள்லாம் இருக்கா, சித்தார்த்த சுமந்திர மந்திரிகள்லாம் இருக்கா, உன்னை விட்டுட்டு போக முடியாது, உன்னை போட்டுட்டு போக முடியாதே அம்மா அப்படின்னு பாதுகா தேவிய ஒரு கட்டாட்சம் பண்ணினாரா. அது என்ன பண்ணி விடுத்தனா, பாதுகைய அடுத்த சிம்மாசனத்துல கொண்டு உட்காத்தி வச்சு விடுத்தான். பரதன் அடுத்து பாதுகைகளுக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ணினான் இல்லையா? அதுக்கப்புறம் தசரதர் பாதுகை ராமர் அப்படின்னு லீனியேஜ்ல இக்ஷ்வாக்கு வம்சத்தோடைய லீனியேஜ்ல பாதுகை வந்து கொடுத்து பார்த்தேளா. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போனானா ராமர் இந்த பாதுகையை. இது அந்த அச்சேதனமான பாதுகையை கூட சிம்மாசனத்துல உட்காந்து வச்சு கொடுத்து பார்த்தேளோ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பக்தாள் எல்லாம் கொண்டாடுற. இது ஒரு பாவம். சபைக்குள்ள பிரவேசிக்கிறதே கம்பராமாயணத்துல கம்பர் அழகா ஒரு விஷயம் சொல்ற, பட்டாபிஷேகம்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தசரதர் ஓடோடி வந்து தன்னுடைய புஜத்தால ராமரை கட்டிண்டு தன் புஜத்தால ராமருடைய புஜத்தை அளந்தார்னு இருக்கு. ஏன்னா ஒரு ராஜா தன்னுடைய புஜ பராக்கிரமத்தாலதான் ராஜ்யம், அவனுடைய தோல் வலிமையாலதான் ராஜ்யத்தை நடத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். க்ஷத்ரியனுக்கு புஜ பராக்கிரமம் தான் பெருசு.
இவன் சின்ன குழந்தையா இருக்கானே, தன் புஜ பராக்கிரமத்துக்கு ஈடா இவனுடைய புஜ பராக்கிரமம் இருக்கா, இவனால இந்த புஜங்களை வச்சிருந்து அயோத்திய பரிபாலனம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணினார்னா, ஆலிங்கனம் பண்ணிக்கிற வியாஜத்துல தன் புஜத்தை கொண்டு இவரோட புஜத்தை அளந்தார்னு கம்பராமாயணம். ராமர் உள்ள பிரவேசிக்கிறார், சேவிச்சார் சபைய. தசரதர் சொல்றார், ராமா எதையுமே சீக்கிரம் பண்ணணும், சுபமான காரியத்தை தள்ளி போடவே கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சுப சிந்தனம் வரதே ரொம்ப ரேர். ஒரு சுப சிந்தனம் வரதே அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணவே கூடாது, அது வந்த க்ஷணத்திலே எக்ஸிக்யூட் பண்ணிவிடணும். ஏன்னா நாளைக்கு இந்த சிந்தனை இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. சலாகி பிராணி நாமதி, ஒரு ஹியூமன் சைக்காலஜி அழகா தசரதர் சொல்றார், மனுஷனுடைய புத்தி நிலகொள்ளாமல் மாறிண்டே இருக்கும். இட்ஸ் வெரி ஃபிக்கல் மைண்டட். நாளைக்கு என்ன தோணும்னா, எதுக்கு நான் இப்ப ராமனுக்கு இப்பவே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், வேணும்னா இன்னொரு 10 வருஷம் நானே சிம்மாசனத்துல இருந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாமேன்னு எனக்கே தோணினாலும் தோணும். எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கிறதே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறேன்ப்பா. நாளைக்கே புஷ்ய நட்சத்திரம், வசிஷ்டத்தை நான் கன்சல்ட் பண்ணிவிட்டேன், நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம், நாளைக்கே பட்டாபிஷேகம். இது எப்படி இருக்கு பார்த்தேளோ, ஒரு பிரீத்திங் டைம் கூட கிடையாது. இதுக்கு மாவலை கட்டுறதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஒண்ணுமோ, ஒரு மாங்கோலம் போடுறதுக்கு மாவலை கட்டுறதுக்கு கூட, அதுக்கு கூட மாவலை போய் பறிச்சுட்டு வரணுமே, அதுக்கான டைம் வேண்டாமே. பட்டாபிஷேகம்னா என்ன சாமான்யமா? எத்தனை ராஜாக்கள் வரணும், எத்தனை பந்துக்கள் வரணும், எத்தனை பேர்த்த கலந்து ஆலோசனை பண்ணணும். ஏன்னா இவாள்லாம் சக்கரவர்த்தின்னு பேரு. சக்கரவர்த்தினா பூமண்டலத்தையே பரிபாலனை பண்றவா தான் சக்கரவர்த்தி. அந்தந்த தேசத்துடைய ராஜ்யம் இவாளுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். அதனால அவ்வளவு ராஜாக்களையும் அழைக்கணும், அதுக்கெல்லாம் எங்க சமயம்? இன்னொன்னு, பரதசத்ருக்னால் ஊர்லயே இல்லை, அவ வேற கேகே தேசத்துல போய் 12 வருஷமா இருக்கா. ஆனா தசரதர் சொல்றார், எனக்கு என்னுடைய ஜாதகத்தை பார்க்கிறத கொஞ்சம் காலம் சரியில்லைன்னு தோன்றது. எனக்கு எப்ப வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம், ஆனா ஒண்ணு எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. உன்னுடைய பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டேன் ஆனால் என்னுடைய ஜென்மா சபலமாயிடும், அதுக்கப்புறம் நான் இருந்தா என்ன கிளம்பினேன். ஆனா அதற்கு முன்னாடி உன் பட்டாபிஷேகத்தை நடத்தி பார்த்துடணும் எனக்கு. அதனாலதான் இவ்வளவு ஆக்கிரகப்படுத்துறேன், ராமா நாளைக்கே பட்டாபிஷேகம், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறார். இங்க விஷயம் என்னன்னா, இவ்வளவு பேசினார் ஒல்லியம். வேற யாராவது ஒரு சாமானியனா இருந்தா அவனுடைய முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் தெரியும், கண்டிப்பா தெரியும். அவன் என்னதான் தன்னை அடக்கி வச்சிருந்தா கூட, என்னதான் தீர புருஷனா இருந்தாலும் கூட, ஒரு சின்னதா ஒரு சந்தோஷம் முகத்துல காட்டி கொடுத்துடும், ஹி இஸ் வெரி ஹாப்பி வித் இட் அப்படின்னு. இல்லைன்னா ஏதாவது முகம் கொஞ்சம் சுருங்கணும் அப்படின்னாலும் சொல்லணும். நம்மளாம் எவ்வளவு ஷாலோ மைண்டட் அப்படின்னா, நம்ம முகம் காண்பிச்சு கொடுத்துடும், நம்மள அப்பவே காண்பிச்சு கொடுத்துடும். நீ என்னதான் உன்னை பொத்தி மறைச்சிருந்தாலும் கூட, நம்ம முகம் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ்னு சொல்றாள். நம்ம அவ்வளோ வீக் மைண்டட், நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் உடனே தெரிஞ்சிடும். ராமர் 24 வயசு ஆறுது இன்னைக்கு, கல்யாணம் ஆகி 12 வருஷம், இவருக்கு 60,000 வயசு, இந்த பையனுக்கு 24 வயசு. ஆனால் ராமருடைய ஹிருதயத்தில் ராமர் இதத்தா சிந்தனை பண்ணுறார், அவருடைய அபிப்பிராயம் இதுதான் தசரதரால் கண்டுபிடிக்கவே முடியல. இன்டிஃப்ரென்ஸை நடிச்சுவிட முடியாது. அண்ட் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் ரொம்ப சிரமம். இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனா மூஞ்சியை உம்முன்னு வச்சுட்டுருக்கிறதுனு அர்த்தம் இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்கே சுகமும் இருக்கக்கூடாது, துக்கமும் இருக்கக்கூடாது, மானமும் இருக்கக்கூடாது, அவமானமும் இருக்கக்கூடாது, அதுக்கு தான் இன்டிஃப்ரென்ஸ்னு பேர். அவர் எப்படி மோட்டு வழியை பார்த்து உட்காந்துருக்காருன்னா, அதுக்கு இன்டிஃப்ரெண்ட்டுன்னு பேர் இல்லை, ஹி சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட்னு அர்த்தம். ஐ திங்க் யூ ஷுட் டேக் ஹிம் டு எ சைக்கியாட்ரிஸ்ட். ஏதோ டிப்ரெஷன் அர்த்தம், அதுக்கெல்லாம் இன்டிஃப்ரென்ஸ்னு பேர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இன்டிஃப்ரென்ஸ் ஞானிகளுக்கு தான் இன்டிஃப்ரென்ஸ் இஸ் பாசிபிள். எனக்கு எதுவுமே கிடையாது, ஐ கம்ப்ளீட்லி அபவ் ஆல் திஸ் அப்படின்னு எவனாலையும் சொல்ல முடியாது. மனசில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். மனசு சுகத்தையோ துக்கத்தையோ காமிக்கத்தான் காமிக்கும். புரியறதா? இந்த இன்டிஃபரன்ஸ் யாருக்கு சாத்தியம்னா, மனசை பூர்ணமா ஆத்மாவில் கொண்டு ஒடுக்கினவனுக்கு தான் சாத்தியம், ஞானிக்கு தான் சாத்தியம். அதை தான் யோனகிருஷ்டி நத்வேஷ்டி நகாங்கதி சுப அசுப பரித்யாகி சமசத்ரோ சமித்ரேச்ச ததா மானாபமானயோ அப்படின்னு பகவான் கீதையில இன்டிஃபரன்ஸை பேசிட்டு போறானே, இதெல்லாம் யாரு யாரு மனசுல வச்சுட்டு பேசுறாருன்னா, ராமன மனசுல வச்சுட்டு தான் பேசுறாரு. பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னா, இந்த 700 ஸ்லோகங்களுக்கும் ஃபிட்டார ஒரு மகாத்மா ஒரு மகாபுருஷன் யாருன்னா ராமர் தான். அப்ப பகவான் என்ன பண்றானா, பூர்வத்துல தன் அவதாரத்துல பூர்வாவதாரத்துல தான் எப்படி இருந்தோங்கிறத மனசுல வச்சுட்டு தான் இங்க கீதோபதேசமே பண்றான். நம்ம தன்னுடைய பூர்வாவதாரத்துல தான் அனுஷ்டிச்சத கிருஷ்ணாவதாரத்துல உபதேசமா பண்ணிட்டு வரான். இந்த 700 ஸ்லோகங்களுக்குள்ளேயே ஒரு மகாபுருஷன் ஃபிட்டாவான் ஆனால் அது ராமச்சந்திரமூர்த்தி தான்.
தசரதருக்கே புரியல, சபை கலைஞ்சது. தசரதர் ஏகாந்தத்துல போய் ராமர்கிட்ட கேட்கிறார், ராமா உனக்கு இதுல சம்மதமா இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா வால்மீகி சொல்றார், ராமருடைய ஹிருதயம் எப்படி இருக்கும்னா சாகரம் போல இருக்குமா, ஒரு சாகரத்தை எட்ட கண்ணு பார்த்துட்டு ஆஹா நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த சமுத்திரத்துக்குள்ள போய் ஒரு ஆழம் கண்டுட முடியுமா, அதோட அக்கறை இக்கறையை பார்த்து விட முடியுமா? எப்படி விஸ்தீர்ணமா அகாத போதமா சமுத்திரம் இருக்குமோ அதை போலத்தான் ராமருடைய ஹிருதயமும் அதை ஆழம் கண்டுட முடியாது. குப்தார்த்த இவ சாகரகா. உடனே தசரதரே சொல்ல ஆரம்பிச்சார், ஒரு கால் பரதன் பக்கத்துல இல்லாத சமயமா பார்த்து பட்டாபிஷேகம்னு சொல்றியேன்னு நீ வருத்தப்படுறியோ? பரதனை போல ஒருத்தர் கிடையாதப்பா, ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா. பரதன் உன்னிடத்துல அவ்வளவு பக்தி உடையவன், உன்னையே அனுசரிக்கக்கூடியவன். நீ எந்த நியமத்தில் இருப்பியோ அந்த நியமத்திலேயே தான் அவனும் இருப்பான். ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா, அவன் தர்மாத்மா. அது மட்டும் இல்லை, உன்னிடத்துல அவ்வளவு பிரியம் உடையவன், இந்திரியங்களை ஜெயிச்சவன். இத்தனையும் சத்தியமாக போறது. தசரதர் 12 வருஷமா பரதனை பார்க்கல. இன்னைக்கு குழந்தைகளை ஒரு வருஷம் வெளியில விட்டாலே அப்புறம் அந்த குழந்தைகள் மாறி போயிடுவான். நீ அப்புறம் அந்த குழந்தைகளை ஒன்றும் அழக்கவே முடியாது. ஒரு வருஷமா ஒரு குழந்தை வீட்டில் இல்லை, அவன் வெளியில் எங்கேயோ வேலைக்கு போயிட்டான், காலேஜுக்கு போயிட்டான், ஹாஸ்டலுக்கு போயிட்டானா, அப்புறம் அது உன் குழந்தை இல்லைன்னு வச்சுடணும். அதை நம்ம பார்த்த குழந்தையா இருக்காது. குணாதிசயங்கள் மாறத்தான் மாறும், லோகம் மாத்தத்தான் மாத்தும், அப்படிதான் இருக்கும். அதை மீறி இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப திருடச்சித்தம் இருக்கணும். அதுக்கெல்லாம் அவ்வளவு திருடவிரதாலாம் யாரும் இருக்கிறதா தெரியல. ஆனால் 12 வருஷமா ஊர்ல இல்லாத ஒரு குழந்தை இவர் பார்த்தப்போ என்ன வயசு இருந்திருக்க முடியும்? 12 வயசு பரதனுக்கு, இன்னைக்கு 24 வயசு. அங்க பெயர்ந்திருந்தா எத்தனை விஷயங்கள்ல மாற்றம் வந்திருக்கணும், வயசால மாற்றம், சரீரத்தால மாற்றம், குணாதிசயங்கள்ல மாற்றம்னு எத்தனை மாற்றம் வந்திருக்கணும். ஆனா தசரதர் அளந்து வச்சுன்னு சொல்றார், பரதன் ஒன்னிடத்துல அவ்வளவு பிரியம் உள்ளவன், அவன் ஒன்னா அனுசரிச்சுட்டு உன் பின்னோட வருவான். அவன் அது மட்டும் கிடையாது, அவன் தர்மாத்மா ஜிதேந்திரியன். இத்தனையும் சத்தியமாக போறது, இத்தனையும் சத்தியம்னு காட்ட போறான் பரதன். ராமர் பெசாம தலை குனிஞ்சுட்டு கிளம்பினார். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசல. இதுல தனக்கு சந்தோஷம்னு சொல்லல, தனக்கு துக்கம்னு சொல்லல. தசரதர் வாஸ் நாட் ஏபிள் டு மேக் அவுட் எனி திங் ஃப்ரம் ராமர். அப்படி இருக்கார், அவ்வளவு காம்பீரியம். தசரதர் சொன்னார், உன்னுடைய கிரகத்துக்கு போயிடு, வசிஷ்டர் வருவார், இன்னைக்கு உனக்கு பரிசரம் கட்டிட்டு போவார். நாளைக்கு பட்டாபிஷேகம்னா அதுக்குண்டான விரத நியமங்கள்ல இருக்கணும். இன்னைக்கு முழுக்க ஆகாரம் எடுத்துக்கப்படாது, இன்னைக்கு முழுக்க பகவத் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும். நாளைக்கு காலம்பர மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டாபிஷேகத்துக்கு சித்தமா நீ வரணும். விரதத்துக்கு உண்டான நியமங்களை வசிஷ்டர் உபதேசம் பண்ணுவார், உன்னுடைய கிரகத்துக்கு போயிடு அப்படின்னு விட்டார். தன்னுடைய கிரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி கௌசல்யாமாவை பார்த்துட்டு போக வேண்டாமா? கௌசல்யக்கு விஷயம் வந்துடுத்து நாளைக்கு பட்டாபிஷேகம்னு. அதுக்குள்ள அவள் ஓடோடி போய் ரங்கநாதனுக்கு, அவ ஊர்ல தானே ரங்கநாதன் இருக்கார், ரங்கநாதனுக்கு விசேஷமான அர்ச்சனைகள்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி பிரசாதங்கள்லாம் கையில எடுத்துன்னு வந்து குழந்தை வருவான், பட்டாபிஷேகம் சொல்ல வருவான். அந்த நாள்ல எல்லாம் இந்த மாதிரி சுபசமாச்சாரம்னா உடனே ஒரு புதுசு கட்டிப்பான். அந்த அது ராஜகுடும்பங்களில் வழக்கம், புதுசான ஒரு பட்டுப்புடவை கட்டிண்டு குழந்தை வருவான்னு காத்துன்னு இருக்கா. ஹாரத்தியை கரைச்சி வச்சுட்டு சுமித்ரா பக்கத்தில் இருக்கா. ராமர் ஓடோடி வந்து அம்மாவை விழுந்து நமஸ்கரிச்சுட்டு, ராமா எனக்கு எல்லாம் தெரியும், விஷயம் வந்துடுத்து, இருந்தாலும் உன் வாக்கால் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், சொல்லு சொல்லு என்ன? அழகா சொல்ற, அம்மா நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகம், பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பட்டத்து யானையில் அம்பாரி வரப்போறேன். நாளையிலிருந்து நான் தான் யுவராஜா, எனக்கு தனி பவனம், ராஜ்ய சௌக்கியங்கள், ராஜ்ய போக்கியங்களுக்கெல்லாம் நான் ஒருத்தனே ஆள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லிட்டு அவர் ராமர் இல்லை, ராவணன் தான். ராமர் எப்படி பேசுறாரு பாருங்கோ. அம்மா கிட்டக்க நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லலை, நாளையிலிருந்து பிரஜைகளை பார்த்துக்கிற பொறுப்பை அப்பா எனக்கு கொடுத்துருக்கா. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? யூ ஷுட் வாக் வாட் யூ டாக், வாக் த டாக் அப்படிங்காலே அதுதானே. இது ஊருக்கு ஒன்று உபதேசம் பண்ணிட்டு அப்புறம் தன்னுடைய விஷயத்தை, ஏன்னா ஒருத்தன் பூண்டு சாப்பிட்டுருந்தா ஏப்ப விடுறதே அந்த நாத்தம் வந்துடும் இல்லையா? அதை மாதிரி யாருக்குள்ள எது இருக்கோ அது அவ பேச்சில் சகஜமாக வெளிப்படும். எவன் ராமர் அப்ப ராஜ்யத்தை ஆசைப்படுறார், எதுக்கு நான் ஒரு அல்ப ராஜ்யத்தை ஆசைப்படுமே? அப்படி இல்லை, தான் ராஜ்யத்துல இருந்து தானும் தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி பிரஜைகளையும் தர்மத்துல நடத்திட்டு போறதுக்காக. ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய த ரக்ஷிதா. அதுக்குதான் பகவான் இந்த அவதாரத்தையே பண்ணினான். இந்த க்ஷத்ரியாவதாரமா பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுலதான் தர்மத்தை பண்றதுக்கும் தர்மத்துல நடத்திட்டு போறதுக்கும் இதுலதான் முடியும், இந்த அவதாரத்துலதான் முடியும். அது ஒரு க்ஷத்ரியனுக்கு கடமை அப்படிங்கிறதுனால இந்த அவதாரம் பண்ணினார். அதனால அம்பபித்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷப்பட்டா கௌசல்யே.
கட்டிண்டு உச்சி முகர்ந்தால் அது கூட லக்ஷ்மண சுவாமி ஓடி வந்துவிட்டார். அண்ணா இப்பதான் கேள்விப்பட்டேன், அப்பா பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டாளாமே. சௌமித்ரே பூங்ஷபோகாம்ஸ்வம் இஷ்டானி ராஜ்யபலானி ச ஜீவிதோ சகி ராஜ்யம் ச த்வதர்த்தமபிகாமய. சௌமித்ரே, ராஜ்யத்தை மட்டும்தான்டா நான் எடுத்துக்க போறேன், வெறும் பட்டாபிஷேகம் தான் நான் பண்ணிக்க போறேன். இந்த ராஜ்ய சௌக்கியங்கள், இந்த அரண்மனை, இந்த ரத கஜ துரகபதாதி சைன்யம், அயோத்தி ராஜ்யம், நான் உள்பட எல்லாம் ஒன்ன சேர்ந்ததுதா லக்ஷ்மண, எல்லாம் ஒன்ன. ஸ்வதர்த்தம் அபிகாமையே, அவ்வளவு பிரியம் உண்டு லக்ஷ்மணன் கிட்ட. அங்கிருந்து விடைபெற்றுண்டு தன்னுடைய கிரகத்துக்கு போனார். வசிஷ்டர் வந்தார். நாளைக்கு பட்டாபிஷேகம், இன்னைக்கு பண்ண முடிய விரதங்கள்லாம் பண்ண முடியாது, அந்த விரதங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு பரிசரம் கட்டிட்டு ராமா இன்னைக்கு முழுக்க பகவத் ஆலயத்தில் பகவத் ஸ்மரணம் பண்ணிண்டே கழிக்கணும், ஆஹாரம் எடுத்துக்கப்படாது. சீதையோட ரங்கநாதனுடைய ஆலயத்துக்கு போயிடும், ரங்கநாதனை பூஜை பண்ணு, ராத்திரி முழுக்க பகவத் ஸ்மரணம் பண்ணிட்டு காலம்பரை திருப்பியும் மடி ஸ்நானம் பண்ணிட்டு மடி உடுத்திட்டு திருப்பி ராமனுக்கு புனர் பூஜையெல்லாம், அதை ரங்கநாதனுக்கு புனர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து பட்டாபிஷேகத்துக்கு தனி ஒரு மங்கள ஸ்நானம் பண்ணிக்கணும். திவ்ய தைலங்கள்லாம் அனுலேபணம் பண்ணிட்டு மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி திவ்யாபரணங்கள்லாம் பூஷிச்சுண்டு பட்டாபிஷேகத்துக்கு சித்தமா இரு அப்படின்ட்டு கிளம்பிட்டார். உடனே சீதையை அழிச்சுண்டு நம்ம ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துல சயனிச்சிருக்காரே. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பனிரா போக பத்யங்கபாயே நித்ரா முத்ராபிராமம் கடிவிகட சிர பார்ஸ்வ விநியஸ்தகஸ்தோ பத்மாதாத்ரீகராப்யாம் பரிஜித சரணம் ரங்கராஜம் பஜே ரங்கராஜம் பஜே. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பார்க்கடல்ல இருந்து உதித்த பெருமாள், எந்த சில்பியும் பண்ணல. சப்த பிராகாரங்களோட, ஏழு பிராகாரங்களோட பிரணவாகார விமானத்தோட, அந்த விமானத்துக்கு பிரணவாகார விமானம்னு பேரு. உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடிய பரவஸ்து பிரணவத்தோட அர்த்தமே உள்ள படுத்துருக்கு, பிரணவமே உள்ள படுத்துருக்கு. ஏழு பிராகாரங்களை தாண்டி ஆரியபட்டால் வாசலை தாண்டி துவயானுசந்தானம் பண்ணக்கூடிய ரெண்டு ஸ்தம்பங்களை தாண்டி சந்தன மண்டபம் அர்த்த மண்டபத்தையெல்லாம் தாண்டி போனா அந்த ஸ்ரீரங்க நிதி. இது அப்படியே இந்த இது ஏழு பிராகாரங்கிறது உத்தரவீதி சித்திரவீதின்லாம் இருக்கே அதெல்லாமே பிராகாரங்கள் தான், ஏழு பிராகாரங்கள். எப்படி வைகுண்டம் இருக்குமோ அப்படிதான் ஸ்ரீரங்கம் இருக்கு. அதனாலதான் பூலோக வைகுண்டம்னு தியாகராஜர் பாடுறாரு. வைகுண்டத்திலையும் இப்படி ஏழு பிராகாரங்களை தாண்டி பிரணவாகார விமானத்தின் கீழே தான் பரவாசுதேவ மூர்த்தி சயனிச்சுன்னு இருப்பார். அப்படிதான் ஸ்ரீரங்கத்திலையும் இருக்காரு. அதனாலதான் ஸ்ரீரங்க பஞ்சரத்னம் பாடினார் தியாகராஜர். அப்ப இந்த இடத்துல ரங்கநாதனுடைய, ரங்கநாதன் அப்படியே இந்த ஸ்ரீரங்க பிராகாரங்களோட விமானத்தோட இந்த ஸ்ரீரங்க நிதி பார்க்கடல்ல இருந்து வந்தது. அதை பிரம்மா பிரம்மலோகத்துல கொண்டு ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அதை வைவஸ்வத மனு கிட்ட கொடுத்தார். வைவஸ்வத மனு அயோத்தியா நகரத்தை நிர்மாணம் பண்ணி இந்த ரங்க மண்டபத்தை, இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீயை இங்க பிரதிஷ்ட பண்ணினார். அதுல இருந்து ஆரம்பிச்சு மாந்தாதா திலீபன் பகீரதன் அம்சுமான் ஹரிஷ்சந்திரன் நபகன் நாபாகன் பகீரதன் அஜமகாராஜா ரகு தசரதன் முதலிய அவ்வளவு மகான்களும் ராமர் உள்பட இந்த ரங்கநாதனை பூஜை பண்ணியிருக்கா. சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது. சீதை எடுத்து எடுத்து கொடுக்கறாளா, புஷ்பத்தை எடுத்து கொடுக்கறா, சந்தனத்தை எடுத்து கொடுக்கறா, தாம்பூலத்தை எடுத்து கொடுக்கறா. ராமர் ஒரு ஒரு உபச்சாரமா ரங்கநாதனுக்கு பண்ணிட்டே வரார். உபச்சோரவராஜ ராமருக்கு பண்ற உபச்சாரம் இல்லையா பெரியவாள், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றானா, இது ராமர் ரங்கநாதனுக்கு பண்ற உபச்சாரம். உரகராஜ சயனா அப்படிங்கறதுனாலயே ஆதிசேஷன்ல சயனிச்சிருக்கிற ரங்கநாதான் அர்த்தம். இன்னொன்னு,
சாமரயுக முனிக்கே தகுனைய வியஜனமோ தியாகராஜ வினுத நீக்கே தகுனைய. ராமர் சாமரத்தை காண்பிக்கிறார். சாமரம்ங்கிறது ஒரு உபச்சாரம், பூஜையில கடைசியில சத்திரம் சாமரம் உபச்சாரங்கள்லாம் பண்றதே, சாமரத்தை இப்படியே போடுறார் ராமர் ரங்கநாதனுக்கு. ரங்கநாதா இது உனக்குத்தான் தகும், ஏன்னா நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிண்டா இந்த சத்திரம் சாமரம் இத்தனை உபச்சாரம் எனக்கும் உண்டு. ஆனா நாளைக்கு தான் பட்டாபிஷேகம் இல்லையே. பட்டாபிஷேகம்னு எல்லாரும் நினைச்சிருக்கா, நாளைக்கு பட்டாபிஷேகம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இவர் சங்கல்பத்தாலே கிடையாது, யாரோ சங்கல்பிக்கல, ராமருடைய சங்கல்பத்தால. வினுசேதராஜு விஸ்வமனோரமுனேகி தனசமர்த்தியமூசே தானே நடிபுஜே மனச மனச மர்த்தியமே ஓ மனச மனச. எத்தனை ராகங்கள்ல, ராகம்னாலே பாவம்னு அர்த்தம். இந்த ராகத்துக்கு விவர்தினின்னு விருந்த ராகத்து சகமபத நீச சானியவமகசா அப்படி வரும். திரு கௌரி மனோகரி ஜன்யம் விவர்தினின்னு ஏன் ராகத்துக்கு பேருனா, இப்ப ராமர் ரதத்துல ஏறி அயோத்தியை விட்டு கிளம்ப போறார். எந்த ரதத்துல? சுமந்திரர் ஓட்டுற ரதத்துல இல்ல, விஸ்வமனோ ரதமோ நேக்கி மனோரதம்ங்கிற ஒரு ரதத்துல. எந்த மனோரதம்? யாருடைய மனோரதம்? மனோரதம்னா டிசையர்னு அர்த்தம். யாருடைய மனோரதத்துல ஏறி கிளம்புறாருனா விஸ்வ மனோரதமு நெக்கி, யூனிவர்சல் வில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குதான் விஸ்வ மனோரதம்னு பேரு. இப்ப இவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டா இதை தடுக்கிறதுக்கு எவனுக்கும் சக்தி கிடையாது, இவரே சர்வேஸ்வரன். இவர் பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாத, இவர் சங்கல்பிச்சு தன் சங்கல்பத்தால பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாதா? சத்திய சங்கல்பன் இல்லையா? ஆனா ஏன் இப்ப பட்டாபிஷேகம் இல்லைன்னு கிளம்பி போறாருன்னா, தன சாமர்த்தியமுச்சே தானே நடிப்பிஞ்சு மனசா மனசாமர்த்தியம் ஏவிங்கிறார் தியாகராஜர். இதுக்கு ஸ்கிரீன் பிளே, இதுக்கு டைரக்ஷன், இதுக்கு கொரியோகிராஃபி, இதுக்கு ஆர்ட், இதுக்கு ப்ரொடக்ஷன், இது அத்தனையும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே தான். இதுக்கு வேற யாரோ டைலாக் எழுதி கொடுத்து இவர் ஒன்றும் பேசல, இவர் எழுதி கொடுத்தபடி தான் இவர் உள்பட பேசுவார். அப்புறம் அப்புறம் மந்திரையும் கைகையும் எம்மாத்திரம் கரெக்டாக டைலாக பேசியிருக்கானா? எல்லாரும் பர்ஃபெக்டாக பேசியிருக்கா. அதனால தான் தியாகராஜர் சொன்னார், இந்த நாடகத்துக்கு எத்தனை நாள் ரிஹர்சலோ அப்படின்னு கேட்டார். ஏதாவுன நேர்ச்சித்துவோ எந்து இந்த காசி நாட்டே நாடகம், இந்த நாடகத்துக்கு எத்தனை நாள் தான் ரிஹர்சல் பண்ணினியோ, எத்தனை நாள் ரிஹர்சல் கொடுத்தியோ இவாளுக்கெல்லாம். ஏன்னா ஒருத்தர் மாத்தி பேசிவிட முடியுமா இதுல? இது அவர் சங்கல்பத்தால நடக்கிறது. அதனால இங்க சொல்றார், இது எந்த ரதத்துல ஏறி கிளம்புறாருன்னா யாருடைய மனோரதமோ காரணம் இல்ல, விஸ்வ மனோரதம். யூனிவர்ஸே இப்ப எதை எதிர்பார்த்துட்டு இருக்குன்னா, ராவண வதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த யூனிவர்சல் வில்லுல ஏறி கிளம்புறாராம், அதுதான் விஸ்வ மனோரதம். என்ன பதப்பிரயோகம் பத்தேளா தியாகராஜரோடது? எங்கேயோ திருமஞ்சன வீதியில ஒரு உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கிற பாகவதர் பேசுற விஷயம் எப்படி இருக்கு பார்த்தேடா, ராமா இல்லையா நீ வந்து யூனிவர்சல் வில்லுல ஏறி போறையடா அப்படிங்கிற. இது சுமந்திர ரதம் இல்ல, விஸ்வ மனோரதம். என்ன என்ன ஒரு கிராண்ட் வியூ! ராமர் அவதாரம் பண்ணாரா, ராமர் நிஜமாவே ராமாயணம் நடந்ததா, இது எந்த ஏடியில நடந்தது, எந்த பிசியில நடந்ததுங்கிற ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா இங்க? எங்கேயோ திருமஞ்சன வீதியில உட்காந்து ஒரு ஜெயஜானிக்கு ரமண பாடிட்டு இருக்கிற உன்சவர்த்தி பாகவதருடைய யூனிவர்சல் வியூவை பார்த்தேளா? பக்தி இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பேன்ஷன். எஜுகேஷன்ங்கிறது உன்னை கான்ட்ராக்ட் பண்றதுக்கு இல்லை, உன்னை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. மைண்டுடைய ஒரு நார்மல் பிளேன்ல இருந்து உன்னுடைய மைண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ரொம்ப அன்டிராவல்டு ரீஜியன்ஸ்லாம் நிறைய இருக்கு, அன்எக்ஸ்ப்ளோர்டு ரீஜியன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறைய இருக்கு. ஏதோ இங்கே ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டை மட்டும் தெரிஞ்சது, ஏதோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டதா மாறுதட்டிக்கப்படாது. அந்த அன்எக்ஸ்ப்ளோர்டு ரீஜியன்ஸ்க்கெல்லாம் போனேன்னா ஒரு பெரிய ஆனந்தம் காத்துருக்கு. பக்தி இஸ் அபவுட் எக்ஸ்பேன்ஷன், இட் இஸ் நாட் அபவுட் கான்ட்ராக்ஷன். இட் இஸ் நாட் இது ரொம்ப கிரிட்டிக்கலாக சர்காஸ்டிக்காக ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை எஜுகேஷன். ஒரு விஷயத்தை எவ்வளோ கிராண்டாக பார்க்க முடியுமோ அவ்வளோ கிராண்டாக பார்க்கறதுக்கு தான் எஜுகேஷன். நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு, அப்போ சத்தியம்னு அது தெரியலைன்னா அப்புறம் பேசு, இப்போ பேசாத. சாப்பிட்டு தூங்கிட்டு காலாட்டின்னு பேசாத, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு, அதுல சத்தியம் புலப்படலைன்னா அப்புறமா பேசு. சத்தியம் தெரியும் நீங்க நிஜமா, இஃப் யூ ஆர் அ சீக்கர் தென் யூ வில் சர்டன்லி ஃபைண்ட் இட். எங்க உட்காண்டி எதை பாடி இருக்க,
ஒரு திருமஞ்சன வீதியில ஒரு சாலப்பற கிட்ட உட்காந்து அந்த உஞ்சவர்த்தி பிராமணர் பாடின பாட்டு, வினு சாகேதராஜு விஸ்வமனோரதமு நெக்கி தனசாமர்த்தியமுச்சே தானே நடிப்பிஞ்சே மனசா மனசாமர்த்தியமேன். அழகு. அதனால இங்க ரங்கநாதனுக்கு உபச்சாரம் பண்றதை என்ன சொல்லி உபச்சாரம் பண்றாருனா, அப்பா ரங்கையா ரங்கநாதா இதெல்லாம் நாளைக்கு நான் ராஜாவா இருந்தா எனக்கும் தோகும், இந்த சத்திரம் எனக்கும் சாமரம் இதெல்லாம் உண்டு, ஆனா 14 வருஷத்துக்கு நீ நான் வனவாசங்கள் எழுமிட போறேன், அதனால நீ கேத்த குணை சமஸ்த பூஜைகளையும் முடிச்சுட்டு ராத்திரி அர்த்த மண்டபத்தில், ராத்திரி தூங்கப்படாதே, பகவத் சன்னிதானத்திலே தான் பொழுத கழிக்கணுங்கிறதுனால அர்த்த மண்டபத்தில் ஒரு அங்கவஸ்திரத்தை விரிச்சுண்டு கைலாக்கு கொடுத்துட்டு ராமர் சயனிச்சுருக்கார். பாதத்தில் சீட்டை உட்காந்துருக்கார். அங்கே உள்ள ஒருத்தர் சயனிச்சுருக்கார், வெளியில் ஒருத்தர் சயனிச்சுருக்கார். இப்படிலாம் பார்த்துருக்கா பெரியவாள்லாம். இப்படிதான் வியாக்கியானம். எப்போ உற்சவர் வெளியில் வருவர் அப்படின்னா, அர்த்த மண்டபத்துக்கு உற்சவர் எப்போ வருவார்னா, உற்சவ காலங்களில் ஒருவர் அர்த்த மண்டபத்தில் வச்சு அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அப்புறம் புறப்பாட ஆரம்பிக்கும் அங்கிருந்து. அத மாதிரி ஒரு 14 வருஷ புறப்பாடுக்கு ஒரு உற்சவர் தயாராகி வெளியில வந்திருக்கார் தாயாரோட அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம். இப்படிலாம் பெரியவாள்லாம் ரசிச்சிருக்க சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய ரசமான வியாக்கியானம். இப்படியாக 14 வருஷம் சபரி காத்துருக்கா, சுக்ரீவன் காத்துருக்கான், விபீஷணன் காத்துருக்கார், சரபங்காதி ரிஷிகள் காத்துருக்கா, அத்திரி மகர்ஷி காத்துருக்கார் இல்லையா, இவ்வளவு பேருடைய மண்டகப்படியும் போய் அங்கங்க அங்கங்க அவளுடைய சேவையெல்லாம் வாங்கிட்டு ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ரத்னத்தையும் எடுத்துண்டு, ராமாயண மகா மாலா ரத்னம் அந்த ரத்னத்தையும் எடுத்துண்டு இங்க வந்து அந்த ரத்னஹாரம் போட்டுண்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுமா, பக்த ரத்னஹாரம் போட்டுண்டு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுங்கிறதுனால இத்தனை பக்த ரத்னங்களையும் எடுக்கிறதுக்காக பிரபு ஒரு பெரிய புறப்பாடுக்கு கிளம்பியிருக்கார் அப்படின்னு இந்த இடத்த ஆச்சரியமா சொல்றார். சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களம் ஜானகீகாந்த ஸ்மரணம். நம சத்குரு மகாராஜ் ஆஞ்சநேய ஸ்வாமினா. ராம 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 ராம.